கோணத்தையும் அவரை பற்றி பேசுவது என்றால் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா என்ன எரியாமல் நான் வந்து கொஞ்சம் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். கதிரேசன் என்கிற என்னை பெற்றெடுத்தது ராமலிங்கமும் பாக்கியம். ஆனால் அருணனை பெற்றெடுத்தது கேயம் தான். எனக்கு பெயர் வைத்ததிலே இருந்து இங்கே தோழர் வாசுகி கச்சிதமாக சொன்னாரே, எங்களை எல்லாம் வழக்கெடுத்த தகப்பனே. உண்மை நம்முடைய இயக்கத்திலே தோழன் என்கிற சொல்லுக்கு மிஞ்சிய வார்த்தை இல்லை தான். ஆனாலும் என்னை பொறுத்தவரை அத்தோடு சேர்ந்து அருணன் என்பவனை பெற்றெடுத்த என்னுடைய தந்தை என்பதையும் என்னால் இங்கே சொல்லாமல் இருக்க முடியும். ஒரு அருமையான தோழர் 1971 ஆண்டு முதல் அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தார். அவருடைய கருத்துக்களை கேட்டு என்னை நானே வளர்த்துக் கொள்கிற அந்த அருமையான நல் வாய்ப்பு கிட்டிய நான் நேரம் கருதி அவரை பற்றிய அவருக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவுகள் பற்றியெல்லாம் நான் அதிகம் பேசினா என்னையாமே நெகிழ்ச்சி போக நேர்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே அவருடைய ஆய்வு உலகத்திற்கும் நேரடியாக நான் கூறுகிறேன். கட்சியிலே ஒரு வகுப்பு, அதிலே நான் அறிந்த மதுரை நாடார் பள்ளிக்கூடத்திலே எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்த ராஜாமணி ஐயா அவர்களும் வந்திருக்கார். அவரை நாங்களெல்லாம் ராஜாமணி ஐயா என்று தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் யாரை பார்த்தாலும் ஐயா. கட்சி வகுப்புல வந்து எல்லாரையும் பார்த்தா ஐயா ஐயானே சொல்லிட்டார். தோழர் எம்மா கேட்டாலும் வகுப்பெடுத்து வந்துட்டார். அவரால் தாங்க முடியல, ராஜாமணி ஐயாவை கூப்பிட்டு தயவு செஞ்சு ஐயான்னு சொல்லு ஆகுங்க தோழர்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் அதற்கு பதிலா சரிங்க ஐயா சொன்னாரு. இதெல்லாம் விட்டுடும் உங்களுக்கு அந்த பழக்கம். அவர் தமிழா இப்படி அந்த நிகழ்வு இந்துக்குள்ளே இருக்கு. அவரு வகுப்பு முடிஞ்ச உடனே கேள்வி எழுப்புகிறார். கேள்வி உட்கார்ந்துருக்காரு, எம்மா உட்கார்ந்துருக்காரு, இது பல தலை என்ன கேள்வி என்றார். யாகாராயும் நாகாக்க தாவாக்கா கோகாப்பட் சொல்லி எழுத்துப்பட்டு என்று வள்ளுவன் பாடியிருக்கிறார். யாகாராயும் நாகாக்க நாகாக்க பேசாதே என்று வள்ளுவன் யாரை பார்த்து சொன்னான்? உழைப்பாளி மக்கள் போர்க்குடல் எழுப்பக்கூடாது என்பதுதான் வள்ளுவனுடைய சிந்தனை. ஆகவே இந்த வள்ளுவனுடைய இந்த சிந்தனையை மாத்தியர்களாகிய நாம் ஏற்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். இதற்கு முன்னுக்கு ஒரு கருத்தை நான் கேட்டதில்லை என் வாழ்நாள். ஏன்னா அவர் தான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் குறிப்பு அப்ப என்ன பேசப்பட்டது. ஏன்னா அதெல்லாம் அந்த சிறப்பு தெரியல. அவர் வழக்கம் போல இது மட்டும் யாராக இருந்தாலும் ஞாபக வேண்டும், இல்லை என்றால் கோபம் தான் இன்று என்று வள்ளுவர் சொல்லி சொல்லி இருக்கிறார் என்பதோட முடிச்சுவர். ஆனால் கட்சியுடைய யாரை பார்த்து நான் காக்க என்கிறார் வள்ளுவர். இது உழைப்பாளி மக்களுக்கு எதிரானது என்கிற ஒரு கருத்தை உண்மை. இப்ப அதாவது சில நேரங்களில் ஒரு சரியாகவும் போடும் தவறாகவும் போடும் டக்குன்னு ஆமா இல்லைன்னு சொல்லிடுவேன். சொல்வாரு ஐயா பல நேரங்கள்ல வாழ்க்கையில வெட்டு வந்து சொல்லு கேட்டா பேச முடியாதுயா கொஞ்சம் நிதானம் பார்த்தாலும் பேசும். இப்ப கட்சி தலைவர்கள் இதற்கான பொதுத்துறை வழங்கிக் கொண்டது இப்படியும் அதை பார்க்கலாம். ஆனா வள்ளுவன் எவ்வளவு கவனமாக யாராக யாராக இருந்தாலும் அப்படின்னா காலத்துல பேருந்துகள் தான் வந்து அது பற்றி விவாதம் பண்ணா சட்டமன்றத்துல
ஆட்சிக்கு வந்தவர்கள் பேருந்து நிலையெல்லாம் நாகாசன் சொல்லி இருக்கப்பட்டு ஒரு காங்கிரஸ்காரர் எழுந்து நாகாசன் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் இருக்கா அண்ணா எதிர்த்து பதில் சொன்னார் நாவுக்கு அனுப்பி ஒரு ஆய்வு படத்துடன் வரலாற்று பின்புலத்துடன் ஒரு படைப்பை ஒரு படைப்பை
இருக்கிறார்கள். சொல்லிருந்து ஆயிரம் பேர் கட்டின ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்றி சிலப்பதிகாரத்திலிருந்து அந்த வார்த்தைகள் அப்படியே உள்ளதை படிச்சு பார்த்தீங்கன்னா
புண்ணியம் பெற்ற மகளே என்று கண்ணகி. அப்ப இந்த அணிக எப்படி வேலை இருக்கிறது, அதோட கூட நல்லா தெரியும். நான் இப்ப வந்து சிலப்பும் மேகலையும் ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன். அதற்காக நான் அந்த கடைசி காட்சி வளர்ப்புறை காதை படிச்சபோது ஒரு திடீர்னு ஒரு விஷயம் like that.
இந்த வர்க்க போராட்டத்தின்
உண்டிலேயே சில நல்ல செய்திகளும் கிடைக்கின்றன. சாரத்தை மட்டும் அது அடிப்படையில் வர்த்த இலக்கியம்தான். அதே நேரத்திலே இன்றைக்கும் ஏற்கத்தக்க பல கருத்துக்கள் இருக்கின்றன என்பதையும் நல்லா உண்மையிலே ஓரளவுக்கு திருப்பத்தில் படித்தேன். இப்ப படிக்கும் போது அதுக்கப்பால படித்தேன் பொறுப்பாளுக்குள்ள வந்தா அந்த துன்பவியலும் ஒரு இயல்பு. அதுல கடைசியா இருக்கிற அதிகாரத்துக்கு பேரு மருந்து. பத்து குறள் மருந்து. முதல் குறள் என்ன தெரியுமா? மருந்தே வேணாம்னு ஆரம்பிக்கிற மருந்து. நன்றி, வணக்கம்.